பார்க்கலாம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. நல்ல மழை இது இது. எல்லாரும் வெளியே ஜாலியாக சைக்கிள் ஓட்டி விளையாடிட்டு இருக்காங்க. ரெண்டு சைக்கிளை வச்சு மூணு பேர் விளையாடிட்டு இருக்காங்க. நான் வந்து இவங்களை ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வந்து வாங்கி வச்சுருக்கேன். என்ன அதை பார்த்து இவங்க பயப்படுவாங்களா அப்படிங்கிறது தெரியலை. அதை வந்து இப்போது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சரியா அவங்க நிஜமாலுமே பயப்படுறாங்களா இல்லையா அப்படின்னு என்னை கேட்டால் அவங்க கண்டிப்பாக பயப்பட்டு தான் ஆகணும். சரி பார்க்கலாம் என்ன திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா. தெரியுதா தெரியலையா? நான் வந்து எடுத்து காட்டுறேன். ஐயோமா நிஜமா எனக்கே பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ ஏ ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இது இப்படி வச்சாலே அது வந்து எப்படியெல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னு. இது வந்து ஃபுல்லாக ரிமோட்டோட தான். ரிமோட்டு எப்படி வச்சு இது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியாமல் சார்ஜ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ரிமோட்டு வெரைட்டியாக இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இது இனி வேண்டாம், அதை எடுத்து மாற்றினோம் அவங்க வர்றதுக்குள்ளே. இந்த ரிமோட்டுக்கு வந்து வெரைட்டியாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் லைட் இருக்குது பின்னாடி, இதெல்லாம் இருக்குது. இதில் சுவிட்ச் இருக்குது. இது எப்படி ஆன் பண்ணுறது? இது ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ண நினைக்கிறேன். கீழே வச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. நல்ல மழை இது இது பார்க்கறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவங்க பயந்து தான் ஆகணும் இதை பார்த்து. சரி கீழே வச்சு பார்க்கலாம். ஓ இதுலேயும் ஒரு பட்டன் இருக்குது. இதில் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வீலெல்லாம் இருக்குது. இதில் வந்து ஆன் ஆஃப் பண்ணும். இந்த ஆன் இது வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. இதை வந்து ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு இனி வச்சு பார்க்கலாம். சரி சரி இது இப்போ வச்சாச்சு. இதில் இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். அதோ இது வந்து நல்லா தான் ஓடுது. இனி அவங்க வந்து பயமுறுத்துறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்லா தான் ஓடுது. அவங்க பயப்படுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி எங்கேயா முன்னாடி ஒரு இடத்துல வச்சு அவங்க வரும்போது ஆப்போசிட்டில் மூவ் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம யாரை கூப்பிடலான்னா பெரியவளை கூப்பிடலாம். அவள் எப்படி பயப்படுறா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கேயே வச்சிடலாம். எங்கே தான் போனாலும் அச்சுவும் போயிட்டான். ஏன் எங்கே அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு அங்கே போயிட்டாங்கம்மா? அவளும் போயிட்டாளா? சரி சரி நீ வா. ஏம்மா சும்மாதான்? ஏன் தனியாக வெளியே நிற்கிறேன். பாம்பு 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 சீக்கிரமா போச்சு.
தெரியுதா? மா, மா எடுக்காத மா. இரு, எடுக்காத மா. இரு, 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 இரு. அம்மா, என்னது? பாத்தியா? ஓடுது. என்ன பாம்ப கூட மாட்டியா? பரவாயில்ல, எடு கையில. நீ அது அப்படிதான் இருக்கும். பாம்பு எப்படி ரிமோட் கண்ட்ரோல்? எங்க இருந்து வாங்கினீங்க? யோசியா, நிஜமானமே நாக்கு பத்தியா? எப்படி நல்லா இருக்குதா? எப்படி இருக்குது? நீயே பயந்துட்ட. ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன். சொல்லாம கூப்பிடுவா. அவ பயப்படவே இல்லை. அவள் ஆல்ரெடி வந்தது நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததெல்லாம் பார்த்துட்டு, அதனால அவள் பயப்படல. உஷாராயிட்டா. இனி ராகேஷ் பார்க்கலாம். அண்ணா, அம்மா கூப்பிட்டா இருக்கு, சீக்கிரம் வா. அம்மா ராகேஷ் நினைச்ச மாதிரி ரெண்டு பேருமே பயந்துட்டாங்க. எப்படிடா பயந்தீங்களா? ரெண்டு பேருமே பயந்துட்டாங்க. இதை ஆன் பண்ணி பார்க்கும் போது நானே பயந்துட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து போகும்போது வெளியெல்லாம் போய் ரேங்க் பண்ணனா யாராவது நம்மளை திட்டுவாங்க, நம்மளை திட்டுவாங்க. அதனால நான் வெளியிலலாம் போய் பண்ணல. நம்ம மட்டும் சரிடா. இங்க பாரு, வெளியில எடுத்துட்டு போய் யாருக்கிட்டயும் ப்ராங்க் பண்ற மாதிரி
வெளியில எடுத்துட்டு போய் யாரையும் பயமுறுத்தாம இங்கேயே வச்சு விளையாடுங்க சரியா? சரி நானு இப்படி போகுது நல்லாவே நான் போறேன் நீங்க விளையாடுங்க. நானும் போறேன்ப்பா. பாத்தியா எப்படி இருக்குதுன்ட்டு? சரி ஓகே இதுக்குள்ள போ